எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டருக்கு வேர்த்தே போச்சு. ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணால் சந்தோஷமாக பேசணும், அவருக்கு வந்து சந்தானத்தை கொஞ்சம் இப்படி பாருங்கள் இப்படி பாருங்கன்னு கெஞ்சி பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சு. சாரி மனோஜ், ஆக்சுவலாக இல்லை எல்லாருமே என்னென்னா சந்தான படம் அப்படின்னாலே ஒரு காமெடி எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு பிராண்டாக நம்ம க்ரியேட் பண்ணதுனால எந்த படமாக இருந்தாலுமே காமெடி காமெடின்ற கதை ரத்தனகுமாரும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். பட்டு மனோஜ் சொன்ன மாதிரி இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டே என்ன மாற்றினாங்க. அதான் என்னென்னா எனக்கு காமெடி பண்ண வேணாம்னு சொன்னாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்ல. காமெடி இருக்கும் படத்தில், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, புகழ் வந்துட்டு இப்போ தான் யாரும் ஒன்றுக்கு பெஞ்சிருக்காங்க சூடாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் பதில் ஏதாச்சும் ஒரு கவுண்டர் சொல்லலாம்னு அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுவார் மனோஜ். சார் 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 ப்ளீஸ் சார் சார், வேண்டாம் சார், அந்த படம் இல்லை சார், அந்த படம் சார், இல்லைங்க அவர் புகழ் பேசியிருக்கேன் நான் ஏதாவது ஒன்று சொல்கிறேன்னா, இல்லை சார் நீங்கள் பேச வேண்டாம் சார், நீங்கள் பேச வேண்டாம் சார், நீங்கள் உங்கள் மூட்லேயே அப்படியே சீரியஸாக இருங்க சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். ஆக்சுவலாக மனோஜோடைய மேக்கிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டைலாக்லாம் பார்த்து நாங்கள் ரிஹர்சல் பண்ணுறோம்ல அதை ஷூட் பண்ணுவார். நாங்கள் அப்புறம் நடிக்கிறோம், அதை ஷூட் பண்ணவே மாட்டார். ஏன்னா இதில் நீங்கள் நடிச்சிட்டீங்க அப்படின்னு, நடிச்சா தானே சார் நடிப்பு அப்படின்னு மனோஜ் கேட்டால், இல்லை நீங்கள் நடிக்கவே கூடாது, நீங்கள் சும்மா ரிகர்சல் பாருன்னா அது என்னன்னா அதெல்லாம் ஷூட் பண்ணுவார். அதே மாதிரி பயங்கரமாக எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதை எடுக்காமல் இந்த கை ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துன்னு இருப்பார். போய் மானிட்டரில் பார்த்தா வெறும் விரலுங்க தான் தெரியும், மூஞ்சே தெரியாது. அப்புறமா எதனா கையில் எழுதுகிற ஆக்ஷன் பண்ண சொன்னான்னா கை ஆக்ஷன் எழுதிட்டு இருந்தா அதை எடுக்காமல் அப்போ கண் எடுத்துன்னு இருப்பார். அப்போ நம்ம சார் கை தானே சொல்லி இப்படி கேஷுவலாக எழுதிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு மனோஜ் எடுத்தது. இது ஒரு புது முயற்சி. அப்புறம் என்னென்னா ஒரு ரீமேக் படம் எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் இப்போ இருக்க காலகட்டத்தில். ஏன்னா அப்போல்லாம் ரீமேக் படம் எடுத்தால் அந்த படத்தை இந்த நடிகர் தமிழ் நடித்ததுக்கு அப்புறமா ஜனங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இந்த பேன் இண்டியா கான்செப்ட் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறமா எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலுமே, ஏன் மார்வல் ஸ்டூடியோ அவெஞ்சர்ஸ் படமாக இருந்தால் கூட தமிழ் டப் பண்ணிடுறாங்க. ஸோ என்னென்னா எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் அதில் டப்பும் வந்துடுது தமிழில். ஸோ அது வந்ததுக்கப்புறமா அந்த படத்தை நம்ம எவ்வளோ எடுத்து மக்களை வந்து உள்ளே கொண்டு வர போகிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதில் மனோஜ் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து தெலுங்கு படம் பார்த்தவங்களுக்கும் சரி இல்லை பார்க்காதவங்களுக்கும் சரி, இது ஒரு புது படமாக இருக்கும். ஒரு ஒரு எமோஷ்னல் இருக்குது, ஒரு காமெடியும் இருக்குது. ஆனால் காமெடி இப்போ பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு ஒரு டார்க் ஹியூமர் தான் சொல்ல முடியும், அந்த அளவில் இருக்குது. பட் இட்ஸ் அ வெரி என்ன சொல்ல ஒரு ஃபீலிங்கான ஒரு ஃபிலிம் இது. ஆனால் அதுக்காக ரொம்ப அப்படியே நெஞ்ச போட்டு இது சொல்ல நெஞ்ச நக்கிற அளவுக்கு அப்படி இருக்காது. ஒரு இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் ஒரு ஜாலியான ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கராஜா சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா மனோஜ் யுவன் சாரோட உட்காந்து மியூசிக்கல் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அது வேறு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கூட இந்த லேட்டஸ்ட்டாக இப்போ பார்த்தது இந்த ஒரு சாங் வெர்ஷன் வந்து இப்போ தான் நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ட்ரிப்பியாக இருந்துச்சு மியூசிக்காக தான் நான் சொன்னேன். இப்போ ட்ரிப்பியாக ஒரு மியூசிக் போட்டாலே அந்த படத்தில் ஒரு இம்பாக்ட் வந்துடுது, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ யுவன் சங்கராஜா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இந்த படத்தினுடைய கேமராமேன் சார் சரவணன், அதுக்கப்புறமா செகண்ட் ஷெட்யூல் அப்போ வந்துட்டு தேனி ஈஸ்வர் சார் ஒர்க் பண்ணாங்க அவங்க. அப்புறமா எடிட்டர் அஜய் சார் நல்ல எடிட்டிங் பண்ணிக்காங்க. அவர் சொன்னார் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 1 இயர் கிட்டே எடிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்களே. ஆமாம், ஒரே படம் தான், ஆனால் 1 இயர் மாறி மாற்றி 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 இது கொஞ்சம் அப்படி இருக்குது, இது கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம சாம், ஸோ அவர், அதுக்கப்புறமா ஆர்ட் டைரக்டர் ராஜேஷ். ஸோ எல்லாமே டெக்னிக்கலாக டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் வந்துட்டு இப்படி தான் வரணும் அப்படின்னு ஒரு பயங்கரமாக சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் ஆதி, படத்தில் ஆதிரா பேர், அவங்க பேர் ஆதிரான் இருக்கு, ரியா. ஸோ ரியா வந்துட்டு அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அதான் இப்போது டைரக்டர் சொன்ன மாதிரி ஆதிரா சாரி நம்ம ரியா சொன்ன மாதிரி அவங்க சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் டைரக்டர் ஷூட் பண்ணிட்டு அப்புறமா அவங்க மாண்டேஜ் முடிஞ்சிடுச்சு போயிடுங்க சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாரு. நான் நடிக்கவே இல்லையே நடிக்கவே இல்லைன்னு அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் புகழ் சபாபதியில் எங்களுக்கு சரியான காம்பினேஷன் அமையல, இதில் த்ரூ அவுட்டு கேரக்டர் தான், ஆனால் இதில் காமெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் மனோஜ் மறுபடியும். திருப்பியும் புகழ் அப்படியே டல் ஆகிட்டானா என்னென்னா எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. இல்லை இது ஒரு ஃபிலிம், இதுக்கு ஒரு மூடு இருக்குது, இதில் என்ன பண்ண முடியும் பார்த்துட்டு பண்ணலான்ட்டு அங்கங்கே இப்போது இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் ஐடி கார்டு கேட்ட மாதிரி ஒரு இன்னோசென்ட்டான ஒரு ட்ராவல் இருக்குது. அது நல்லாவே ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அவர் புகழ் இல்லாமல் இதில் கின்ஸ்லி இருக்காங்க, முனிஷ்காந்த் இருக்காரு. ஸோ அப்புறம் நம்ம ஒரு எஸ்ஏ கேரக்டர் பண்ணாங்க சார் பேர் ராமதாஸ் ஐயா இருக்காங்க. ஸோ அவங்க புகழ் காம்பினேஷன்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் இதில் ஒரு
வில்லன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இன்ஸ்பெக்டர் மதன் சார் தான் சொல்லணும். ஸோ பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அந்த அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த பிடிக்கிற புடியிலேயே நம்ம கழுத்து வலிக்கும், அந்த மாதிரி தான் பிடிப்பார். ஸோ அந்த ஒரு ரியாலிட்டி. அப்போது இந்த படம் முடிச்சுட்டு வந்தீங்க நீங்கள், கர்ணன் முடிச்சுட்டு வந்தார். ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸ்லேயே தான் இருந்தார். அது நல்லா அந்த கேரக்டர் சூப்பராக சூட் ஆகிருக்கு. அப்புறமா ஆதிரா மேடம் ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர். அவங்களது அநாத பணங்கள்லாம் எடுத்து அடக்கம் பண்ணுற மாதிரி ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதில் அவங்க கொஞ்சம் அப்படியே ஸ்மோக்லாம் பண்ணிட்டு படமாக பார்க்கும்போது வேறு ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க பயங்கரமாக. ஸோ இந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அஸ்டன்ட் அட்டர் டீம், கோ டேரக்டர் ரமேஷ் அண்ட் அருண், அந்த எல்லா டீமுக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதான் திரும்ப ஏதாவது சொன்னீங்களா, என் மைண்ட் வாய்ஸ் மாதிரி தான் கேட்டுச்சு. ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல படம். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த படம் பண்ண முடியல. ஏன்னா திடீர்னு மனோஜ் வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணோம் அப்படின்ட்டார், குதிரை பண்ணோன்னா. நான் சொன்னேன் எதுக்கு இங்கே குதிரைலாம், எனக்கு அது பழக்கமே இல்லை. நான் இல்லை ஹார்ஸ் ரைடிங் பண்ணோம், அப்புறம் ட்ரெயின் மேலே ஃபைட்டு. நான் சொன்னேன் டாம் குரூஸ் வச்சு எடுக்கிறதுலாம் சந்தானத்தை வச்சு எடுத்துன்னு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. இல்லை இல்லை கொஞ்சம் ட்ரை பண்ணி சார், நல்லாயிருக்கும் கிளைமேக்ஸ்க்குன்னாங்க. ஸோ ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இந்த டோட்டல் குரு நான் பேரெலாம் விட்டு போயிருப்பேன். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அப்புறம் இந்த நேரத்தினுடைய ரசிகர் மன்றம் குமரவேல் அண்ட் ரமேஷ் பிரபா எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ காமெடி படம் பயங்கர காமெடியாக இருக்கும், புகழ் சந்தன் அப்படின்லாம் நினச்சி பார்க்காம இது ஒரு படம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க, பயங்கரமாக என்கேஜ் பண்ணும். இந்த ஃபிலிம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். மீடியா நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த படத்துலேயும் உங்களோட சப்போர்ட் இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார், ஷாம் அண்டு பரத் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ். தேங்க்ஸ். அதுக்கு முன்னாடி சில கேள்விகள் கேட்கணும், ஆனால் அதுக்கப்புறம் மனோஜ் அவர்களும் சில விஷயம் ஆட் பண்ணுன்னு. அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்குற பிரதர், அதாவது ஏஜென்ட் படம் அப்படின்னு வரும்போது நிறைய படங்கள் இருக்குதுண்ணா, விஸ்வரூபத்திலேருந்து பீஸ்லேருந்து இப்போ விக்ரம்லேருந்து எல்லாமே ஏஜென்ட் மூவி தான். அப்படி இருக்கும்போது இந்த கண்ணாயிர ஏஜென்ட் அவங்கலேருந்து எவ்வளோ மாறுபட்டு இருப்பார்? அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாசான ஏஜென்ட்டு, இவன் அந்தளவுக்கு மாஸ் இல்லை, இவன் கொஞ்சம் தமாசான ஏஜென்ட்டு தான். அது அந்த தமாசான ஒரு ஏஜென்ட்டு ஒரு ஒரு பயங்கரமான விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்றத ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் இதில். ஓகே, அடுத்ததாக மனோஜ் சொல்லும்போது கூட சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து உங்களை மாற்றி காட்டணும்னு நினச்சேன், அதுக்கு மாதிரி ரத்னகுமார் முந்திக்கிட்டார் அப்படின்னு. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைமென்ஷன் மாறணும் அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது, நிறைய இயக்குநர்கள் தெரியும், ஏன் ஒரு படம் பண்ண புது இயக்குநர்கள் கூட மட்டுமே ஒர்க் பண்ணிருக்கிறீங்க? இல்லை அவங்க இப்போ இருக்க கதையில் வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி என்ன காமிக்கணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுறது வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு. சரி ஓகே, இது யூஸ்வலாக இது வேண்டாம், இது நம்ம பண்ணிட்டோம், இந்த மாதிரி இல்லாமல் இப்படி இருக்கணும் அப்படின்னும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால சரி ஓகே நம்மளும் அது ட்ரை பண்ணுவோம் அப்படின்றது தான். இந்த பேன் இண்டியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு புதுசாக வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ஆர்டிஸ்ட்டுமே நிறைய படத்தில் இப்போ வந்துட்டு பாலிவுட்ல இருக்கிறவங்க, தெலுங்கு ஆர்டிஸ்ட், மலையாளத்தில் இருக்கக்கூடியவங்க, முதல்ல அந்த மலையாளம்லேருந்து இவர் வரார் அப்படின்றத தாண்டி இப்போ அவர் பேரை டேரெக்டாக சொல்லி ஒரு ஸ்கிரிப்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய இடத்துலேருந்து இங்கே வராங்க, இங்கேருந்து நிறைய பேர் போகிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா சந்தானம் அவர்கள் போவாரா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். ஆமாம், நிச்சயமாக கண்டிப்பாக போகலாம். ஏன் இங்கேருந்தே நம்ம படம் பண்ணி அது பேன் இண்டியா ஃபிலிமாகவே ஆக்கலாம். இப்போது இந்த படமே ஒரு ஒரு நியூ இது அந்த ஒரு ரீமேக்குமே இல்லாமல் இருந்தால் இதே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அப்படி தானே ஓப்பன் அப்பாக இருக்குது மார்க்கெட்டு, நம்ம இங்கேருந்தே கூட பண்ணலாம், அங்கே போகணுன்ற அவசியம் கூட தேவையில்லை. ஓகே, முதல்ல வந்துட்டு கதை அப்படின்றது அந்த கதாநாயகன் முதல் பிடிக்கணும் அப்படின்னு வாங்க, ஆனால் இப்போ நடித்ததுக்கப்புறமா மக்களுக்கு அது ரொம்ப பிடிக்கணும். முக்கியமாக வந்துட்டு மக்கள் பயங்கர நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, ஓடிடி மாதிரி வந்ததுக்கப்புறமா எல்லா விதமான கண்டென்ட்டும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, உலக சினிமா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது கண்டென்ட் அப்படின்றது இந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை மக்கள் அப்போத்துலேருந்து புத்திசாலியாக தான் இருக்காங்க, இப்போ தான் கிடையாது. அப்போத்துலேருந்தே நல்ல படம் மட்டும்தான் ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு, எல்லா படமும் ஹிட் ஆகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல கண்டென்ட்டு புதுசாக யோசிச்சு கரெக்டாக பண்ணால் அதை ஹிட் பண்ணுவாங்க, கொஞ்சம் மாவு அரைச்சா அவ்வளோதான். இப்போது அப்போ வந்து லைட்டாக துப்புனாங்க, இப்போ ரொம்ப மீடியா இருக்கிறதுனால பயங்கரமாக எங்கே போனாலும் துப்புறாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கிரிட்டிக்ஸை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? முதல்ல வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் தான் கிரிட்டிக்ஸாக இருந்தாங்க, இன்றைக்கி மொபைல் ஃபோன் வச்சிருக்க எல்லாருமே கிரிட்டிக்ஸாக இருக்கிறாங்க, படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ டைப் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இல்லை அது நீங்கள் கரெக்டாக உழைச்சி கஷ்டப்பட்டு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரிட்டிக்ஸ் நீங்கள் பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் ஓபி அடிச்சோ இல்லை மாவு அரைச்சிருந்தா அதை நீங்கள் உள் வாங்கி கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் கிரிட்டிக்ஸுன்றது அது அவங்களுடைய இது, அதை நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. இப்போ எனக்கு இந்த காஸ்ட்யூம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அது ஓகே. எனக்கு பிடிக்காமல் மற்றவங்களாக போட்டு வந்து அது ஒருத்தவங்க நல்லாலே சொன்னாங்கன்னா அதை நான் அதே தான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ அதனால் நமக்கு பிடிச்சி நல்லா பண்ணிட்டோமா அடுத்த கிரிட்டிக்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, அது அவங்க பண்ணுறத அவங்க பண்ணிவிட்டு போட்டோம் அவ்வளோதான். ஓகே, அண்ட் சந்தானம் அவர்களுடைய குழந்தையான ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் இப்போ எப்படி இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கு? குழந்தை கொஞ்சம் லீவ் கொடுத்துருக்கேன், ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான்.
அது வந்து இப்போ ஆக்சுவலாக டைரக்டராக அவர் பரவாயில்ல, இப்போ வேர்த்ததுக்கு காரணமே அவர் ப்ரொடியூசரும் கூட அதனால தான். ஸோ அதனால் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இப்போ இருக்குது. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன், ஏன்னா இப்போ நான் நிறைய படங்கள் கமிட் ஆகி அடுத்தடுத்த டேட் இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் பத்ரு, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ.